ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். மூணு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மூலமாக பேராமெடிக்கல் அண்ட் நர்சிங் வேக்கன்சிஸ், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க. இது பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸு, டெம்பரரி பேசிஸு, பெர்மனெண்ட் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் பெர்மனெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது காசு எதுவும் கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க. இது பெர்மனெண்ட் ஆகவே மாட்டீங்க, இது டெம்பரரி பேசிஸு. நேஷனல் ஹெல்த் மிஷன் என்ஹெச்எம் மூலமாக எடுக்கிற போஸ்ட்டு, 1 இயருக்கு உங்களுக்கு கான்ட்ராக்ட்டு, அது முடிஞ்சோன்னா மறுபடியும் உங்களை ரினியூவல் பண்ணி மறுபடியும் வச்சுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எஜுகேஷன், உங்களோட எஜுகேஷன் எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கான வேக்கன்சிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெர்மனெண்ட்டாக ஏறணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். எவ்ரி மந்த், எவ்ரி 2 மந்த்ஸ் ஒன்ஸ் ஏதாவது ஒரு வேக்கன்சிஸ், நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேக்கன்சிஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளும் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம், சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். நான் அப்ளை பண்ணுறவங்க ரொம்ப கம்மி தான் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்க. அதனால் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்மளே சொல்லிக் கொடுக்குறோம். வீடியோலேயே நிறையா சொல்லியிருக்கோம். இல்லை என்கிட்ட பேசணும், பர்சனலாக என்னோடய கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 7050800142 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்களோட கைடன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பே பண்ணுறீங்க, அதுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். சில்வரில் ஜாயின் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட பேசி ஆகணும்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. அதனால் எந்த பட்டனில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தப்பில் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இதில் என்னென்ன போஸ்ட் வந்திருக்கு, என்ன எலிஜிபிலிட்டி, எவ்வளோ சேலரி, எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அப்ளை பண்ணுங்கள். டெம்பரரி போஸ்ட் தான், வேறு வழியே இல்லை. எனக்கு ஏதாவது ஒரு சேலரி வேணும், ஏன்னா இப்போ படிக்காமல் சாதாரணமாக ஒரு வேலைக்கு போனால் 10,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் கொடுக்குறாங்க. டிகிரி முடிச்சிட்டிங்க, டிப்ளமா முடிச்சிட்டிங்க, மெடிக்கல் ஃபீல்டில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுதி இருக்குன்னா எக்ஸாம் எழுதி உள்ளே போகிறது, பெர்மனெண்ட்டாக போகிறது தான் நல்ல சேலரியை கொடுக்கும், நல்ல ஒரு மதிப்பை கொடுக்கும். அதனால் எந்த போஸ்ட்டில் போகணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. என்னென்ன போஸ்ட்டுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள், எலிஜிபிலிட்டி இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஆயுஷ் டாக்டருக்கு 34,000 ரூபா சேலரி, ஆயுஷ் டிஸ்பென்சர் அதாவது ஃபார்மசிஸ்ட்டுக்கு 5 போஸ்ட் இருக்குது. சேலரி வந்து பார்த்திங்கன்னா பெர் டேக்கு 750 கொடுத்துருக்காங்க. ஆயுர்வேதாலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயுர்வேதா, சித்தா, யுனானி அண்ட் ஹோமியோ அவங்களுக்கான ஃபார்மசிஸ்ட்கான போஸ்ட்டு 750 ரூபீஸ் பெர் டே. தென் பல்நோக்கு மருத்துவ பணியாளர் அப்படின்னு ஒரு 5 போஸ்ட் இருக்குது, 300 ரூபீஸ் பெர் டே 5 போஸ்ட் இருக்குது. இதை தவிர ஆயுஷ் மருத்துவர் அப்படின்னு மஸ்கிலோ ஸ்கெலிட்டல் ஸ்கீமில் ஒரு போஸ்ட்டுக்கு 40,000 ரூபா சேலரி, சிகிச்சை உதவியாளர் அப்படின்னு ஒரு போஸ்ட்டுக்கு 15,000 ரூபா சேலரி. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்னா namakkal.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஜே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் போயிட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சுடலாம். அப்படி இல்லைன்னா நேரடியாகவே போய் கொடுக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் நேரடியாகவே போய் கொடுக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மதுரையிலேருந்து. ஸோ மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோகிராஃபரில் ஒரு 4 போஸ்ட்டும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் ஒரு 6 போஸ்ட் இருக்குது. பிஎஸ்சி ரேடியோகிராஃபர் முடிச்சிங்கன்னா 10,000 ரூபா சேலரி, 8th முடிச்சிருந்தீங்கன்னா 6,000 ரூபா சேலரி. ஸோ அதே தான் madurai.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷனில் டவுன்லோட் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் போகணுமான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் டிப்ளமா நர்சிங்காக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் நர்சிங் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 50-bedded ஹாஸ்பிட்டலுக்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியும். அதனால் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் எந்த டெம்பரரி போஸ்ட்டுக்கு வேணாலும் போங்க. இல்லை நீங்கள் அதுக்கு முன்னாடியே இப்போ எங்கேயாவது ஜாயின் பண்ணிட்டீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் வாங்க முடியலன்னா உங்களோட லைஃபே வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறி ஆகிடும். ஏன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் வேறு எதையுமே ட்ரை பண்ண முடியாது, அதையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்டு ரேடியோகிராஃபர் அண்ட் மருத்துவமனை பணியாளர் 6 போஸ்ட் இருக்குது, அதில் ஒரு 4 போஸ்ட் இருக்குது. டேட்டெல்லாம் இருக்குது, அதனால் இன்றைக்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கன்னா பொது சுகாதார காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 12/9/2024 அப்ளை பண்ணிடணும். ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு 1 போஸ்ட்டுக்கு 13,000 ரூபா சேலரி, சோசியல் ஒர்க்கருக்கு 1 போஸ்ட்டு 23,800 ரூபா சேலரி. எலிஜிபிலிட்டியை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 1 போஸ்ட் இருக்குது. லேபர் எம்எம்யூ டிரைவர் அப்படின்னு 13,500 ரூபாவில் ஒரு போஸ்ட் இருக்குது. தென் லேபர் எம்எம்யூ அட்டெண்டன்னு ஒரு போஸ்ட்டு 8,500 ரூபா. தென் இம்யூனைசேஷன் வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர்னு 23,000 ரூபா சேலரி இருக்குது. பை இன்டர்வியூ 1 போஸ்ட் இருக்குது.
தென் ஆதரவு ஊழியர் அப்படி சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் அப்படின்னு ஒரு போஸ்ட் 8500 சேலரி, தென் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் அப்படின்னு ரெண்டு போஸ்ட் இருக்குது 18000 சேலரி, நர்சிங் எலிஜிபிலிட்டி வரும். மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரில் ஒரு ரெண்டு போஸ்ட் இருக்குது 14000 சேலரி, இதுக்கும் அதே மாதிரி தான். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை போட்டு NIC.IN டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி வேகன்சி அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுளில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன, நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்க, நீங்கள் வந்து எங்கேருந்து உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் நம்ம வீடியோவில் சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மூணு டிஸ்ட்ரிக்ட் உள்ள வேகன்சிஸ் பார்த்துருக்கோம். ஒரு சில இதில் நர்சிங் இருக்குது, ஒரு சில இதில் பேராமெடிக்கல் இருக்குது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க, அப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.